தேவனுக்கு பயப்படுற பயம் எல்லாம் தீமையை பற்றி பயம் நம்ம வாய் இந்த வார்த்தை வருது அச்சா கடவுள் பயம் உள்ள ஆளாக இருக்கணும் அப்படி இருந்தேதான் உனக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமை நல்வாழ்வு சொல்லுங்க தேவனுக்கு பயப்படுற பயம் ஐஸ்வர்யம் தானா வந்து கொடுத்து மகிமை அவருக்கு எங்கே போனாலும் நானும் இருப்பாங்க நல்லா பாடு தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுறேன் பயம் ரொம்ப முக்கியம் அதான் நான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இந்த தீமையை வெறுப்பேன் எங்களுக்குள்ள எந்த தீமை இருக்குது எந்த தீமை இருக்குது எந்த பொல்லாப்பு இருக்கிறது எந்த பாவம் இருக்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோ எல்லாம் அறிக்கையிட்டு இனிமேல் நீ வாழ்ந்துப்பா தேவன் உனக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுப்பா நீ எங்கே போனாலும் நல்ல மகிமையாய் சிறந்திருப்பாய் எங்கே போனாலும் நல்ல வாழ்வேன் நல்லா இருப்பேன் ஆசீர்வாதமா இருப்பேன் அல்லேலூயா கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் 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 அது நீதிமொழிகள் 19:23 அருமையான வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நினைத்திருப்பான் தீமையவனை தீமன் அணுகு தீமான நிறைய பேர் சொல்ற வார்த்தை ரட்சிக்கப்பட்டவங்க சொல்ற வார்த்தை ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு வார்த்தை சொல்றான் ஞானசாலை எடுத்தவங்க சொல்றான் என்னை தீமை அணுகிடுச்சு தீமை என்னை தொடர்ந்து என்னை தீமை தொடர்ந்து தேவ மனுஷன் சொல்றாங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்ன்றாரு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை ஃபாலோ பண்ணும் என்னை பின்தொடரும் பின்னாடியே போறோம் நன்மையும் கிருபையும் என்ன வர தொடரும்ன்றாரு ஆனா இங்க விசுவாசிகள் சொல்ற வார்த்தை தீமை வந்துகிட்டே இருந்து சாரணும் இங்க வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமையானே